ஹைப்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடுல ஒரு வெஜ் லஞ்ச் மெனு தான் பண்ண போறோம். ரொம்ப ருசியா இருக்கக்கூடிய ஒரு லஞ்ச் மெனு. அதுவும் நம்ம மசாலாலாம் வறுத்து அரைச்சு செய்ய போறோம். அந்த மாதிரி செய்யற குழம்பு பாத்தீங்கனாலே டேஸ்ட் அவ்வளோ அருமையா இருக்கும் இல்லையா? இன்னைக்கு நம்ம பண்ண போறதும் அந்த மாதிரி தான். அதுவும் கொண்டக்கடலை குழம்பு பண்ண போறோம். இதுல காய் எதுவுமே போடல, வெறும் கொண்டக்கடலை மட்டும் வச்சு நம்ம ஒரு குழம்பு பண்ண போறோம். அப்புறமா பாத்தீங்கன்னா அதுக்கு பொருத்தமா ஒரு பொரியல் பண்ண போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா சவ் சவ் பொரியல். மேரக்கான்னு சொல்லுவாங்க, அப்புறம் சொச்சக்கான்னு சொல்லுவாங்க, சவ் சவ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி காய்களை அந்த காய் வச்சுதான் ஒரு பொரியல் பண்ண போறோம். அதுக்கப்புறமா சாப்பாடு நம்ம முதல்ல குழம்பு பண்ணிக்கலாம். குழம்பு பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து நைட்டே கொண்டக்கடலை வந்து ஊற வச்சு எடுத்துட்டேன். அதை ஒரு 8 மணி நேரமா ஊற வச்சுக்கணும். கண்டிப்பா ஒரு 6 to 8 மணி நேரம் கண்டிப்பா நீங்க ஊற வச்சீங்கன்னாதான் வேகிறதுக்கு வந்து நல்லா இருக்கும். அதனால ஒரு 8 மணி நேரம் கிட்ட ஊற வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். நான் இப்ப பாத்தீங்கன்னா உப்பெல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். ஒரு 4 to 5 பேர் சாப்பிடக்கூடிய ஒரு ஃபேமிலிக்கு 150 கிராம் கொண்டக்கடலை வந்து கரெக்டா இருக்கும். நான் அந்த அளவுக்கு தான் ஊற வச்சு இப்ப வேக வச்சும் எடுத்திருக்கேன். கொண்டக்கடலை வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து குழம்புக்கு தேவையான மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம். மசாலா வறுத்துக்கலாம். இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, வரமிளகாய் 6 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு, அடுத்து வெந்தயம். வெந்தயம் வந்து ரொம்ப கம்மியாக ஒரு 10 to 15 போல் வெந்தயம் சேர்த்துக்கிட்டால் போதும். வறுக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். எண்ணெய் விட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து அதே கடாயில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் 10 to 15 போல் சின்ன வெங்காயம், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நம்ம கையில் இந்த மாதிரி 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல். இதை நல்லா கலர் மாறி பொன்னிறமாக வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தேங்காய் நல்லா மொறுமொறுப்பாக நல்ல கலர் மாதிரி வறுத்தாச்சு. அவ்வளோதான். இது கூடவே நம்ம வறுத்துருக்கோம் இல்லையா மல்லி சீரகம், அதையும் இது கூட சேர்த்துட்டு அதையும் லைட்டாக வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். தேங்காய் கூட ஈரப்பதம் இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் இந்த மல்லி சீரகத்தை அது கூட போட்டு நம்ம வறுக்கலை. வறுத்ததுக்கப்புறமா ஒன்றா சேர்த்துக்கிட்டால் போதும். தனித்தனியாலாம் அரைக்க தேவையில்லை. இதெல்லாம் ஒன்றா போட்டே நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா அரைச்சாச்சு. கொண்டக்கடலையும் வேக வச்சு எடுத்துருக்கோம், மசாலாவும் அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து குழம்பு தாளித்து விட்டுறலாம். இப்போ குழம்பு தாளித்து விட்டுருலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சமாக வெந்தயம், வெந்தயம் பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து வெங்காயம். நான் வந்து 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இதில் பெரிய வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிடலாம். நம்ம எப்பயுமே சொல்கிறது தான் கார குழம்புக்கெல்லாம் நல்லா பார்த்திங்கன்னா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும். அது போல் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதக்கியாச்சு. இந்த மாதிரி வெந்தயத்து கூட கருவேப்பிலை இந்த மாதிரி வெங்காயம் போட்டு வதக்குறப்போ நல்ல மணமாக இருக்கும், வீடே மணக்கும். இப்போ இதில் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதையே சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள். நம்ம அரைக்கிறப்ப மஞ்சள்தூள் சேர்க்கலாம், அதனால் இப்போ மஞ்சள்தூள் சேர்த்துட்டேன். அதையும் லைட்டாக அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம். உங்களுக்கு இந்த மிளகாய் போட்டிருக்க காரம் பத்தலை அப்படின்னா கூட கொஞ்சம் மிளகாத்தூள் கூட எக்ஸ்ட்ரா சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி மசாலாவை வதக்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா கொண்டக்கடலை, அதையுமே அந்த தண்ணியோடையே இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து குழம்புக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கணும். அடுத்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கடலையிலும் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ மூடி வச்சு 1-10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து குழம்பு வெந்துட்டுருக்கு. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடு ஒரு அடுப்பில் வச்சு விட்டோம்னா அதுவும் ரெடி ஆயிரும். எப்பயுமே நம்ம 1.5 படி அரிசி சேர்ப்போம்ல, அதுக்கு இந்த ஜக்கில் 1 ஜக்கு தண்ணி, தேவையான உப்பு, அடுப்பில் வச்சு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம்.
குழம்பு வேக வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. நல்லா குழம்பு வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு வெந்துட்டா போதும். பாத்தீங்கன்னா நல்ல பக்குவத்துக்கு வந்துருச்சு. சாதத்துல ஊத்தி சாப்பிட போறோம் அப்படின்றதனால இந்த அளவுக்கு நமக்கு போதும். இப்போ இறக்கி வச்சிரலாம். இதுக்கு மேல நம்ம தாளிக்கவோ வேற எதுவுமே தேவையில்ல. மல்லி தழை தூவறதோ எதுவுமே இல்ல. இப்போ இறக்கி வச்சிரலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம். குழம்பு ரெடி ஆகி இறக்கியாச்சு. அடுத்ததான் நம்ம வந்து சவுச்சவ் பொரியல் பண்ணிக்கலாம். ஒரு சவுச்சவ் காய் எடுத்துட்டு இந்த மாதிரி தோலெல்லாம் சீவிட்டு தான் நம்ம வெட்டணும். அது வந்து மேலே இருக்க தோல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் அந்த தோலை சீவிட்டு வெட்டினோம்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அந்த விதை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த விதை இருக்கிற இடத்தும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சொரசொரப்பாக இருக்கும். அதையும் நல்லா சீவி எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம வெட்டிக்கணும். பொரியலுக்கு தகுந்த மாதிரி, அதாவது உங்களுக்கு பொரியலுக்கு சின்னதாக இருந்தால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு பெருசு பெருசாக இருந்தால் பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வெட்டி எடுத்துக்கலாம். பொரியல் அப்படின்னாலே கொஞ்சம் சின்ன சைஸில் வெட்டுறது நல்லது. அதனால் நான் கொஞ்சம் சின்னதாகவே வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயே நம்ம காரக்குழம்பு பண்ணுவோம் இல்லையா, காரக்குழம்பு பண்ணுவோம், கூட்டு பண்ணுவோம், எல்லாமே இதில் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி வீடியோலெலாம் பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் இதை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நான் காட்டியிருக்கேன் எப்படி தான் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு. நீங்கள் உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவில் நான் லிங்க் வைக்கிறேன், நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. இப்போ தாளிச்சு விட்றலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுலுந்து, கடுகு பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக வெட்டியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா பொரியலுக்கு வந்து ரொம்ப பொன்னிறமாலாம் வதக்க மாட்டோம் இல்லையா, லைட்டாக தான் வதக்குவோம். அது போல் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க காயை சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து நான் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து கழுவி வச்சுருக்கேன், அதையே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சவுச்சவ் கூட நம்ம வந்து பாசிப்பருப்பெல்லாம் போட்டு நம்ம பொரியல் பண்ணோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் வெறும் காய் சாப்பிட்றத விட அந்த பருப்போடு சேர்த்து சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். நீங்கள் யோசிப்பீங்க, பாசிப்பருப்பை வேக வைக்காமல் இப்படி டைரெக்டாக சேர்த்து அது வேகுமா அப்படின்னு யோசிப்பீங்க. கண்டிப்பாக காய் வேகிறப்போ அந்த பருப்பும் சேர்ந்து வேகிறதுக்கு டைம் வந்து சரியாக இருக்கும். ஏன்னா பருப்பு வந்து நம்ம அதிகமாக குழைய விடக்கூடாது. அதிகமாக குழைய விட்டோம்னா அது வந்து கூட்டு மாதிரி ஆயிரும். அதனால் பருப்பு வந்து வெந்து மட்டும் இருக்கணும். அது போல தான் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் இல்லையா. அதனால் உடனே சேர்த்துக்கிட்டால் போதும். அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான உப்பு. இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு மஞ்சத்தூள் காயெல்லாம் போட்டு கலந்தாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு காய் முங்குற அளவுக்கு தண்ணி. தண்ணி வற்றி காய் வேகட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். நம்ம ஊற்றிருக்க தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வத்திடுச்சு. இனி லைட்டாக மட்டும் அந்த தண்ணி இருக்குது. அதையும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கணும்னா அதுவும் வத்திடும். பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி பருப்பு வெந்திருந்தால் தான் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப குழஞ்சு போயிடுச்சுன்னா நம்ம கூட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்படி வெந்திருந்ததுனால தான் அந்த காயோட சேர்த்து சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ இருக்கிற தண்ணியுமே ஓரளவுக்கு வத்திடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான ஒரு சவுச்சவ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஒரு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே சமயம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இந்த பாசிப்பருப்பெல்லாம் போட்டு நம்ம பொரியல் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒவ்வொரு காய் கூட அந்த பாசிப்பருப்பையும் நம்ம சேர்த்து சாப்பிட்றப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம பாசிப்பருப்பு வந்து குழைய விட்டுறக்கூடாது. குழைய விடாமல் நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு லஞ்ச் மெனுவே செஞ்சு முடித்தாச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப ருசியாகவும் இருக்கும். நம்ம ஸ்கூலுக்கு பசங்களுக்கு சாதம் கொடுத்து விடணும் அப்படின்னா இந்த சாதமும் இந்த குழம்பும் போட்டு நல்லா பெரட்டி அது ஒரு பாக்ஸில் போட்டுட்டு பொரியல் தனியாக போட்டு கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்ம வீட்டில் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸாக செஞ்சு கொடுத்தாலுமே குழந்தைங்களுக்கு வந்து போர் அடிச்சு போயிடும். அதனால நம்ம காரக்குழம்பு செஞ்சாலோ இந்த மாதிரி ஏதாவது கீரை குழம்பு இந்த மாதிரி எது செஞ்சாலுமே நம்ம சாதமில் போட்டு நம்ம பெரட்டிட்டு அதுக்கப்புறமா பொரியல் செஞ்சு ஒன்று கொடுத்துட்டோம்னா அவங்க மதிய சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம பரிமாறிக்கலாம். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.